உங்களோட அந்த சிஎம்டி கமாண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஃப்சி அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் SCANNOW அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும். ஒருவேளை ஸ்கேன் ஆகலைன்னா ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இந்த மாதிரி வரும், என்னன்னா அனதர் சர்வீசிங் ஆர் ரிப்பேரிங் ஆப்ரேஷன் இஸ் கரண்ட்லி ரன்னிங், வெயிட் ஃபார் திஸ் ஃபினிஷ் அண்ட் ரன் எஸ்எஃப்சி அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். அப்படி இந்த மாதிரி வரல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி ஏதாவது வரும். ஸோ என்ன இறந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சிஸ்டம் ரிப்பேர் பெண்டிங் விச் ரிக்யூர் ரீபூட் டு கம்ப்ளீட் அப்படின்னு வரும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஆகும், கலந்து வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கும். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு இரரும் வராமல் நார்மலாக வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் ஸ்கேன் ஆகும். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் பண்ணும், 100% வெரிஃபிகேஷன் பண்ணும். இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளார வெரிஃபிகேஷன் பண்ணும், 15-20 minutes ஆகும் இது வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ வெரிஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கு. என்ன ரிசல்ட் காமிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரிசர்ச் ப்ரொடெக்ஷன் ஃபவுண்ட் கரப்டட் ஃபைல் பட் வாஸ் அனேபிள் டு ஃபிக்ஸ் சம்மோன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸில் வந்து கரப்டட் ஃபைல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதை வந்து எங்களால் வந்து சரி பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் சொல்லியிருக்கு அதோட ரிசல்ட்டு. ஸோ அது வந்து எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியில் விண்டோஸில் லாகில் சிபிஎஸ் லாக் அப்படிங்கிற அந்த நோட் பேடில் போய் நீங்கள் பார்க்க முடியும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை பார்க்கறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ என்னென்னா இப்போ ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது நம்மளோட விண்டோஸில் வந்து கரப்டட் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த கரப்டட் ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DISM அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் ONLINE ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்லாஷ் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் CLEANUP IMAGE இமேஜ் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் CHECKHEALTH அப்படின்னு இந்த கமாண்டை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் இமேஜ் சர்வீசிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஸோ அதோட ஹெல்த்தை வந்து செக் பண்ணும். இப்போ நம்மளுக்கு ஒரு எரர் வந்துச்சு இல்லைங்களா, ஸோ கரப்டட் ஃபைல் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கரப்டட் ஃபைலை வந்து செக் பண்ணும். ஒன்ஸ் இது செக் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களோட கரப்டட் ஃபைல் வந்து ரெடி ஆகிடும். அப்படி ஒருவேளை ரெடி ஆகலை அப்படின்னா இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்கள், ரீஸ்டோர் ஹெல்த் அப்படிங்கிற அந்த கமாண்ட் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த கமாண்டை டைப் பண்ணியும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஒருவேளை சரியாகலை எரர் 87 அப்படிங்கிற இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓஎஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதோ அல்லது வந்து ஃப்ரெஷ்ஷாகவோ இன்ஸ்டால் பண்ணுறதோ சிஏ மட்டும் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதோ பெட்டர். ஏன்னா வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏதாவது டைமில் வந்து உங்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் எரரோ அல்லது வந்து ரீஸ்டார்ட்டோ கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர் 87 அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒன்று விண்டோஸ் வந்து ரிப்பேர் பண்ணி ஆகணும், அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் வந்து சிஏ மட்டும் ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மற்ற டிரைவில் ஏதாவது ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிரைவில் எந்த ப்ராப்ளம் இல்லை, சிஏ மட்டும் ஃபார்மேட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எரர் வந்து நீங்கள் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.